அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் நம்ம ஆடுகளுக்கு ரொம்ப பசிங்க. என்னதான் நம்ம தவிடு தண்ணி, கடலை புண்ணாக்கு, அப்புறம் வந்து பட்டாணி தோழி இதெல்லாம் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கீரை வகை, வேப்பில்லை இதெல்லாம் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு மனசு திருப்தி அடையும் போல. எப்படியும் நம்ம முருங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு, காற்றுல வந்து அடித்து விழுந்துடும். ஸோ முருங்கை கீரைகளை வந்து நம்ம பறிச்சுக்கிட்டோம், பறிச்சு வந்து ஆடுகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு ஒரு ஓட்டம் பந்தயம் வைப்போமே. இப்படி தான் நம்மக்கிட்ட ஆடு பழவி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவேன்னு சொல்லி கயிறெல்லாம் ஊற்று விட்டுட்டு ஆடு கூட வந்து ஓடிட்டு முருங்கைக்கீரையை வச்சு கையிலே வச்சு ஓடினேன். அவங்களும் வந்து நம்ம பின்னாடியே ஓடி இருந்தாங்க. முருங்கைக்கீரை குடுறா, டே டே ஓடாதடா, டே குடுறா குடுறா பசிக்குதுடான்னு சொல்லி துரத்திட்டே வந்தாங்க. சரி இருங்கடா தரேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து ஒரு சின்ன கயிறில் வந்து கட்டி போட்டுட்டு முருங்கைக்கீரையும் அப்புறம் புல் அகத்திக்கீரை இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்தோம். அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த குட்டி க்யூட்டாக இருக்கே, அதை தூக்கி கொஞ்சமேன்னு சொல்லி கொஞ்சிருக்கேன், கத்திட்டு இருக்கான். என்னை விட்டுறா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, என்னை விட மாட்டிருக்கான், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.